வணக்கம் வணக்கம் நான் தாரகா நான் மிகுசா இன்றைய நாளில் நாங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு ஆலயம் பஞ்ச ஈஸ்வரங்கள்ல ஒரு ஈஸ்வரம் என்று சொல்லப்படும் 108 சிவத்தலங்கள் உலகில இருக்கிற 108 சிவத்தலங்கள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு சிவத்தலமா இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம சுத்தி வளைக்க வேணாம் அங்கே என்று சொல்லுவோம் நீரிமலையில நகுலேஸ்வரத்துக்கு நகுலேஸ்வரத்துக்கு வந்திருக்கிறோம் அப்ப இந்த நகுலேஸ்வரத்தை சுத்தி பார்த்து இந்த நகுலேஸ்வரத்தை பற்றி எங்களுக்கு தெரியாத விடயங்களை கேட்டு தெரிஞ்சறிஞ்சு கொள்வோம் நான் வந்து என்னுடைய 24 வருடத்துல வந்து முதன்முறையா வரும் நீங்க நானும் 26 வருடத்துல முதன்முறையா வரும் நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது ஆனா வந்து நாங்கள் வந்து வரையில அப்ப இங்கே தான் வந்து முதன்முறையா வரோம் அதே நேரம் இன்றைய நாள்ல சொல்லணும்னா திருவாதிரை எங்களுடைய அப்பப்பா வந்து திவசம் இதுவும் வந்து ஒரு வித்தியாசமா தான் இருக்குது திருவாதிரை என்று ஒவ்வொரு திருவாதிரை என்றும் அப்பப்ப அந்த திவசம் வரும் அவருக்கு இன்னும் நாள் பார்க்க தேவையில்ல இப்ப திவசம் அப்ப அது அதை வந்து அப்பா வந்தாங்கால நிற்கிறார் அப்பாவோட தான் வந்தனாங்கள் அப்ப நாங்க நகுலேஸ்வரத்தை முழுமையா சுற்றி பார்ப்போம் வாங்கோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க இப்ப பஸ்ல வந்து பாவம் பிள்ளைக்கு சத்தி எடுத்து போட்டது போல இருக்கு அதுல வந்து அப்பா நிக்கிறார் நாங்க வந்து கோவிலுக்குள்ள போவோம் நாங்க வந்து இந்த சிடிபி பஸ் சிவப்பு சிடிபி பஸ்லதான் வந்து வந்த நாங்கள் இங்கால அப்படியே கீரிமலை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கீரிமலை நகுலேஸ்வரத்தை பாக்குவீங்கள் அக்கா வந்து அக்கா முப்பா முன்னுக்கு போயினோம் அப்படியே நாங்க போயிட்டு ஒரு சுத்தி கும்பிட்டுட்டு வந்து வீடியோவை எடுக்க தொடருவோம் இதுல முன்னுக்கே வந்து ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது இங்கால வந்து ஒரு அண்ணா கூட்டி கொண்டிருக்கிறார் போல இருக்கு நாங்க வந்து உள்ள போவோம் இப்ப நீங்க கீரிமலை நகுலேஸ்வரத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இவ்வளவு அப்படியே அந்த இவ்வளவு இதா இருக்கு நாங்க போயிட்டு தான் வந்து எடுக்கிறோம் இந்த கோபுரத்தை பார்க்கவே ஒரு அதி பிரபாண்டமா இருக்குதுன்னா நாங்க வந்து அப்படியே உள்ளுக்க போவோம் வர்றது திரு கால் கழுவ வந்திருக்கிறோம் கோவிலுக்கு முன்னுக்கு வந்து காலை கழுவிட்டு போவோம் உங்களுக்கு போகவே வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமா இருந்தது அது வந்து வேற மொழி கதைக்கு நான் என்ன சொல்றேன் சொல்லட்டும் யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு கீரிமலையில இருக்கக்கூடிய ஒரு கோவில் என்று சொல்றாரு எங்க அந்த காயோட கட்டுறோம் நல்லா தண்ணி என்ன மொழியன்று உலகெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்திய அதுலதான் நான் இருக்கேன் உலகா நாடு சும்மா உனக்கு உலங்கலே எனக்கு ஒரு வேற மொழி போல இருக்கு நான் தெரியல தானே என்ன மொழி என்று சும்மா காய்ச்சிக்க என்ன மொழி தான் அவரா கதைக்கு வந்தாரண்டா கதைக்கலாம் அப்பா அங்க ஓட்டுது சரி அப்பாட்ட போவோம் அங்க அதுல நிக்கிறாரு அப்பா நாங்க வந்து போவோம் வீடியோட அனுமதி இல்ல நாங்கள் கேணி இருக்கு தீர்த்தகேணி அதுல வெளியால சுத்தி பார்த்தா என் பாப்பா அதெல்லாம் வந்து நிறைய பேர்த்த சாபங்களை நீக்கி இருக்குது நாங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடலாம் இந்த வீடியோல தலைப்போம் டீட்டெயில்ஸ் கோவில பார்க்கவே வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல கோவில் பல போராட்டங்கள் இந்த அழிவுக்குட்பட்ட ஒரு கோவிலா இருக்குது கீரிமலை கோவிலோட வரலாறு எப்படி இந்த கோவில் அமைந்தது இந்த கோவில்ல இருக்கிற சிறப்புகள் என்னென்ன சொல்லி எல்லாம் வந்து
இதுல இருக்குது. இதுல நான் சொன்னேன் ஒருத்தர் வந்து சாப விமோசனம் பெற்றவர் இங்க இருக்கிற தேனியில நீராடி அவருக்கு வந்து முதல் கீரி முகம் இருந்தது. அந்த முகம் வந்து மாறப்பட்டது. அவர் வந்து ஆரம்பத்துல ஒரு வேர்டனா இருந்து பிறகு வந்து முனிவரமா இருந்தவர். அது வந்து இங்குள்ள நன்னீரோட்டில் கீரி முகம் கொண்ட ஜமஸ்தினி முனிவர் தீர்த்தமாடி இங்குள்ள குன்றில் தவம் இருந்து கீரி முகம் மாறப்பட்டார். இதனால இத்தலம் கீரிமலை நகுலேஸ்வரம் என்று கூறப்படுகிறது. இவர்தான் அந்த ஜமஸ்தினி முனிவரா இருப்பார். தெரியாம இருக்கும் பாக்குறேன். வெத்துல இருக்கு போட்டுக்கொண்டு இருக்கேனிக்கு போறது. இந்த பூ என்ன சொல்லுது? சூப்பரா இருக்கு. மாயா வாங்க நடந்து வர அப்பிருமா நடக்க வேற லெவல. ரைட், கீரிமலை தீர்த்தக்கணி இலங்கை வரலாற்றிலே இந்துக்களுடைய வரலாற்றிலே ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு இடமாக இருப்பதென்று சொன்னால் கீரிமலை நகுலேஸ்வரத்தை நாங்கள் சொல்லலாம். அந்த நகுலேஸ்வரத்தில் காணக்கூடிய தீர்த்தக்கணி தான் இது. இந்த கேணியை பொறுத்த வரைக்கும் சாப விமோசனம் கிடைத்த ஒரு கேணி என்றுதான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் ஒரு இளவரசியினுடைய குதிரை முகமும் ஒரு வேடனுடைய கீரி முகமும் சரியாகி அவர்களுக்கு சாப விமோசனம் கிடைத்தது இங்குதான். அதுபோல இங்கு சனி தோஷம் நீங்குவதற்கு கூட இங்கு வந்து நீராடினால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதை உறுதிப்படுத்தும் வகையில் சிங்களவர்கள் கூட இந்த கேணியில் வந்து நீராடுவதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அதுபோல பிதருக்களுக்குரிய கடன்களும் இங்கு வந்துதான் செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். பல இடங்களில் உள்ள இந்துக்கள் இங்கு வந்து அந்த கடனை செய்வதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். கடலுக்குள்ள இறங்குறது ஆபத்து அப்படி என்று சொல்லி பல எச்சரிக்கைகளை வந்து நாங்கள் இடத்துக்கிடம் பார்த்து கொண்டுதான் இருந்த நாங்கள். அப்படியே வந்து நானும் அப்பாவும் சேர்ந்து நடந்து பார்ப்போமே அந்த படியால அப்படி என்று சொல்லி அங்க ஒரு பாதை ஒன்று இருந்துச்சு. அதால நடந்து பார்த்து நாங்கள் நல்லாவே இருந்தது. அதே நேரம் வந்து இங்க சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. போட்டு கிடக்குது ஆபத்தான பகுதி குளிப்பதற்கு தடை என்று சொல்லி மூன்று மொழியிலையும் போட்டு கிடக்கு. எப்படி ரங்காது கடல் தண்ணி அப்படி எட்டுது. அங்க அப்பா வந்து அங்க கடலுக்கு ரங்கு ரங்கு கட்டி கட்டி போய் கொண்டிருக்கிறார் பாபம். இங்க பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கானா அந்த தண்ணி வர வந்து ஒரு நல்லா தான் இருக்குதா பாத்தீங்களா சூப்பரா தான் இருக்குது. இதுல ஒரு நின்று பாப்போம்
இல்ல போனதுக்கு சரியா தெரியல அந்த மாதிரி இருக்கு. இல்ல பெரிய அளவு இருக்கு, இதுல நிக்கலான்னு பிரச்சனைன்னு சொன்னா போன் நினைஞ்சிடும். தெரியுதானே, ரெட்மி சும்மாவே சூடறிடும், தண்ணியும் பட்டணும் போகும் வந்து இன்னும் சூடறி பட்டிச்சு போடும். அதில் கொஞ்சம் அவதானம் மாதிரி இருக்கணும் ரெட்மியோட. அச்சோ அந்த செருப்பு நான் விட்டுட்டு வந்துட்டேனே, அவையும் செருப்பு எடுத்து போட்டுக்கணும் தெரியுது. நான் வந்து செருப்பை விட்டுட்டு வந்துட்டேன். சரி அப்பாவோட அப்படியே வந்து நான் இறங்கி போட்டுறேன், பயமா கிடையாது அப்பா விழுந்துட்டு வர வந்திருக்கான்னு சொல்லி எங்களுக்காக நாங்கள் அப்பாவை கூட்டிக் கொண்டு வந்தா கடைசி அப்பா பார்க்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு போட்டா. ஆக சின்ன பிள்ளை மாதிரி தண்ணியோட போய் பிள்ளை அடப்புறாரோ. ஐயோ ஐயோ கடவுளே, அம்மாட்டா இருப்பதை சொல்றது. கடலுக்கு இறங்கிட்டு நானும் இருக்கா அப்பாவோட சேர்ந்து இருக்க போறேன். நானும் அப்படியே கடற்கரைக்கு இறங்கி கொஞ்ச நேரம் கடற்கரையை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்பா சொல்லிட்டு கடற்கரைக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, சரியான பாசியாக இருக்குது வலிக்கு போடுமென்று சொல்லி போக வேண்டாமண்டார். சரின்னு நானும் போவேல. அப்படியே வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் வந்து கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருந்துட்டு மேலே ஏறி வந்துட்டோம். அவ்வளோ அலை வந்து அப்படி ஒரு சர மாதிரியாக அடித்து கொண்டு இருந்துச்சுது. அதை பார்க்கத்தான் ஒரு பயமாகவே இருக்குது, ஏன் இப்படி அலை அடிக்குதுன்ற மாதிரி. பால் மாதிரியே இருக்கு. தண்ணி வழியால ஏறிப்பா இது. அஸ்தி எங்க கரைக்கிறது? மீனும் பிடிக்கிறதானு அந்த பக்கம் நின்று அவையில் அஸ்தி கரைஞ்சிட்டு வந்து முழுகி நம்ம அப்ப உங்க இந்த அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருந்தேன்னு சொல்லி. அனுபவம் என்னன்னா I don't know. I think no. No, no. அந்த அக்கா வந்து செப்பரேட் ஏதாவது லேடிஸ் கண்டிப்பா சொல்லி கேக்குறேன். சரி உங்க அனுபவத்தை சொல்லுங்க. இங்க வந்து பொம்பளை பிள்ளைகள் ரங்கலாமம் தெரியல, அதுதான் அந்த சிங்கள அக்கா அவங்க கேட்டுட்டு போனவா. இது வந்து கீரிமலை சிவபூமி ஆச்சரியம் நதியோட ஆச்சரியம் பாப்பா. மசதி வந்தா இந்த பக்கம் பேரு உங்க அதுதான இதுவரைக்கும் காணல. சொன்னா அங்கால் பக்கங்கள் எல்லாம் போவேல, திருக்கோணேச்சரம் திருக்கேரிச்சரம் அங்கெல்லாம் போவேல. யாழ்ப்பாணத்துக்குள்ள இருக்கிற இடங்கள்ல தான் நாங்க கூடுதலா போயிருக்கிறோம். அதாலதான் வந்துட்டு இத மாதிரியான ஒரு கோவில வந்து நாங்க பாக்கலன்ற ஒரு விடயத்த சொல்றோம். அதே மாதிரி நல்லூரும் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் தான். அதுவும் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன் சொல்லாத. இது சிவபூமி ஜாத்திரிகர் மடம் என்று சொல்லி இருக்கு. ஜாத்திரிகர் மடம் என்ற என்ன இதுல வந்து கோவிலுக்கு வாராகள் இருந்து தங்கிட்டு போகக்கூடிய ஒரு இடமா இருக்கு. எவ்வளவு ஒரு சார்?
நூறா சரி, நாங்கள் வந்து கீரிமலை நகுலேஸ்வரர் கோயிலும் பார்த்து அப்படியே தீர்த்தகணி கடற்கரை எல்லாம் பார்த்து அப்படியே வீட்டை போறோம். என்ன நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்குண்ணா. இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல டூர் போயிருந்தோம், கிடைச்சிருக்கோம், எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா டூர் போயிருந்தா கூட இப்படி ஒரு அனுபவம், அப்பாவோட வந்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. அப்பாவோட சேர்ந்ததுல நடந்தது, நீ எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோம். நடக்க சொல்ல நீ மாட்டேன்னு வளைக்கு சென்ன, நான் கடலுக்கு இதை உழந்து நான் அப்பா பாக்குறதோ நான் நடக்கிறதோன்னு மாதிரி எனக்கு இருந்துச்சு. சரி, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப என்ன செய்வோம்? சரி, நாங்கள் இதோட கண்ட காணொலியை முடிச்சு கொள்றோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, திருப்பி திருப்பி சொல்லுங்க. அதே நேரம் வந்து கோயிலுக்கு உள்ள வந்து நாங்கள் எடுக்கலாது. இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்த இந்த தரிசனத்தை, சிவனுடைய தரிசனத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். வரையலாதார்கள் என்ன செய்யற, இது வந்து என்ன சொல்லுங்க, புகைப்படம் எடுக்கலான்னு சொல்லி போட்டு கிடக்கிறோம். இப்ப நாங்க வந்து உங்களுக்கு எடுக்கிறது வந்து அவ்வளவு அழகு இல்லை. சரி, ஓகே, நாளை சந்திப்போம். பாய்.